பாக்காட்டியும் பிரச்சனை உண்டுக்கும் சேர்க்க மாட்டான் கொள்ள மாட்டான். அது பார்த்த வேலைதான் பலவும் நிக்க விட்டு போலப்பேன் நம்மளுக்கு. இப்போ உனக்கு உனக்கு கொரோனாண்டு சொல்லிட்டாங்களா, ஓகே பண்ணிட்டாங்களா? யாருக்கு உனக்கு கொரோனாண்டு ஓகே பண்ணிட்டாங்களா? சும்மா கிடையாது என்னடா அப்படியே அவங்களும் வந்த விரத்தனை பார்த்தீங்க அவங்களோட எல்லாருமோடா மேலே எல்லாம் அப்படியெல்லாம் அடிச்சு அவங்க வந்து படவரண்டு குதிக்க நான் நினைச்சது இவங்கள் எங்கே இருந்து வராங்கன்னு தெரியாமல் கடவுள் டக்கண்டு திறந்தாங்க உடனே எல்லாம் வந்து அந்த பொசன் இந்த பொசன் அப்படியே தண்ணி டக்கண்டு ஒரு இதை கொண்டு வந்தாங்க தூக்கி என்ன போட்டாங்க அப்படியே இங்கே கொண்டு வந்துட்டாங்க. எனக்கு என்ன நடந்தது ஏது நடந்தது தெரியலை. ஆனால் அவங்கள் வந்து எனக்கு சொன்னவங்க என்னென்னு கேட்டால் உனக்கு வந்து ஒரு ஆக்கள் டெலிஃபோன் அடித்த நாடித்தான் நாங்கள் உமா வந்து கண்டுபிடிச்சி கொண்டு வந்தோம்னா இங்கே கொண்டு வந்து போட்டு வச்சுக்கிறாங்க. அரே உனக்கு இப்போ கொரோனா இருக்கா இல்லையா? இந்த ஏரியா லாக் கொரோனா ஏரியா முழுக்கா சிறுக்கி கொரோனா சிறுக்கி கொரோனா வீட்டில் தும்மு தும்மனு தும்முனா இரும்புனாமன்னு சொல்லி ஒற்றி அங்கே அடித்து நான் இப்போ உடம்பு வந்தேன் இங்கே பார்க்குறது. அது யாரை போட்டு கொடுத்துதான்னு வச்சா நடந்தது என்ன நடந்ததுன்னு கேட்டால் நீ இல்லையடாப்பா எங்களை மற்ற குடிகள் இருக்கிறாங்களேண்ணே அவங்களோட நான் என்ன செய்தேனான்னு கேட்டால் சாரியான மலத்தூர் இப்போ மலத்தூரலுக்கு நின்றடாப்பா தண்ணி அடிச்சிடாங்க அடித்து போட்டு வீட்டை வந்தால் மலைக்க நின்றுறான் தானே அது கொஞ்சம் சாடையான தடிமன் அப்போ எனக்கு கொஞ்சம் தும்மலும் வந்தோடனே நான் தும்மி இருமி கொண்டிருந்தேன். அப்போ இவள் என்ன செய்து விட்டாள்னு கேட்டால் மனசி அவளும் எல்லாருக்கும் தானே டெலிஃபோன் அடிக்கிறது அவளுங்க டெலிஃபோன் அடிக்கிறதானே அப்போ டெலிஃபோன் அடிக்க எத்தனை பேருக்கு அடித்தாலும் இன்னும் யார் யாருக்கு அடித்தாலோ ஒரு 15 ரூபா டெலிஃபோன் ஒரு நாளைக்கு அடிச்சா யாரை கடிச்சான்னு தெரியும். அப்படியே அடித்து விட்ட உடனே யாரும் போட்டு கொடுத்துட்டாங்க போட்டு கொடுத்தோன்னே தான் அவங்க வந்து பாஞ்சது பாஞ்சி பெஞ்ச கொண்டு வந்து என்ன செக் பண்ணி எனக்கு வந்து கொரோனா இல்லைன்ட்டு கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆனால் அவங்க சொல்கிறாங்க உனக்கு வந்து இப்போ சீனி வருத்தம் ஒன்று சொல்லி இப்போ கொரோனாவை விட்டுட்டு சீனி வருத்தத்தை பிடிச்சாங்க சீனி வருத்தத்தை பிடிச்சி இப்போ சீனி வருத்தத்துக்கு டெஸ்ட் பண்ணி கொண்டிருக்குறாங்க. அப்போ சீனி வருத்தத்தை டெஸ்ட் பண்ணால் அவங்க சாப்பாடு தருவாங்க கொள்வாங்க கண்ட்ரோல் பண்ணி கொண்டிருக்குறாங்க. நான் என்ன செய்யணும்னு கேட்டால் இவன் இந்த ஆற வாரத்துக்கு அவன் பிடிச்ச என்ன கூப்பிட சொன்னான் கொஞ்சம் உடுப்பலும் எடுத்துட்டு வாங்கிட்டேன். நான் முக்கியமாக கொண்டு வந்தது மிக்சர் மிக்சரே 100 ரூபாயும் கொண்டு வந்துட்டேன் கொண்டு வந்து அங்கே அலுமாரிக்க கிடாக்க இல்லை. அப்போ நான் இடக்கட அவங்களுக்கு தார சாப்பாட்டோட மிக்சரையும் போட்டுக்குவேன் 100 ரூபாயும் போட்டு விட்டுருவேன் போட்டுனோடனே சீனி அந்த மாதிரி உச்சத்துக்கு வந்து நிற்கும் அவங்க ஓடப்பட்டு தெரியுறாங்கடா இந்த சாப்பாடை நாங்கள் இப்படி கொண்ட்ரோலாக கொடுத்துன்னு எனக்கு என்னடா சீனி கொண்ட்ரோல் இல்லைன்னு சொல்லிப்போ அது நீ இப்படி சொல்கிற சரி அங்கே ஊர் முழுக்க கிராமத்துக்கு என்ன சரிக்காங்களா இந்த ஏரியா உங்களுக்கு சிறுக்கி கொரோனா கொண்டு போயிட்டாங்க கொண்டு போனால் கொரோனா இல்லைன்னு சொன்னால் 2 நாளில் விட்டுருப்பாங்க ஒரு நாள் 2 நாளில் விட்டுருப்பாங்க செக் பண்ணி போட்டு விட்டுருப்பாங்க. இப்போ 4-5 நாளாச்சும் காணையில்லைன்னு சொல்லி அந்த ஏரியா முழுக்க சிறுக்கி கொரோனா சொன்னாங்க. இப்போ அதை விட உங்கள் மனுஷியும் அவர் போனவர் என்ன வரையே இல்லை மம்மி எனக்கு என்ன கதைக்கெல்லாம் அப்படின் நீ வந்த கதை பேசு அதை செய் இது செய் அதுக்கு நான் ஓகே. ஆனால் இந்த மனசு இந்த கதையை மட்டும் நீ கொடுக்காது எனக்கு எங்கேயோ இல்லாமல் பற்றி கொண்டு வரும் சரி அவள் ஒரு மனுஷியா இருந்தால்
இப்படி எல்லாம் டெலிஃபோன் அடித்து போட்டு இப்படி எல்லாம் ஒரு புருஷனை பிடிச்சி கொடுக்கலாமே, பிடிச்சி கொடுத்து போட்டு நினைக்கிறேன். நான் முடிவெடுத்துட்டேன் தம்பி, அவளை எதுவும் தேவையில்லை, நான் இங்கே வரக்கூடாது டாக்டர்கிட்ட சொல்லிட்டேன். சரியோ, நான் வந்து ஒரு முடிவெடுத்துட்டேன், நான் வந்து டிவோர்ஸ் கொடுக்குறதுக்கு தான் இருக்கிறேன். சரி, இங்கே நான் இது பொண்ணுக்கும் பயப்பட மாட்டேன். சரியோ, அது சரியடா, இந்த டிவோர்ஸ் கொடுத்தா இந்த பேண்டின வீடு எனக்கு வருமோ அவளுக்கு வருமோ? அறுவா சேர்ந்துருவாங்க. இந்த டிவோர்ஸ் எடுத்து போட்டு நீ என்ன தனியாக என்ன செய்வேன்? இங்கே வா, அரைவாசி தாரான் காவாசி தாரான் அதை பற்றி என்ன பிரச்சனை இல்லை தம்பி. நான் வந்து உனக்கு தெரியும் தானே, நான் வந்து இப்போ ஒரிஜினல் நேஷனாலிட்டி. சரியோ, நான் ஸ்ரீலங்காவுக்கு போனேன்டா 6 மந்த் அங்கே நின்று அவுட்டு கொண்டு வருவார். அங்கே ரெடியாக தான் நிற்குதா? அவுட்டு கொண்டு வேண்டாம், நான் விளங்க இல்லை, அங்கே கொண்டு வச்சிருக்கிறேன். என்ன அதாவது வந்து என்ன கேட்டால், ஒரு சொந்த புருஷன் பார்க்காமல் என்னை போட்டு கொடுத்தவங்களோட என்னையும் வாழ்கிறேன்னா ஏழக்கூடிய காரியமா? நடக்காது ஜேமே. இங்கேவா, எனக்கு வந்து பென்ஷன். சரியோ, எனக்கு ஒட்டு பிரச்சனையும் இல்லை, நான் பென்ஷன் எடுத்து வாழுவேன். தஞ்சமே என்ன மண்டையை போட்டாலும் வார வருட இந்த பெருஞ்சல்ல வாழ்ந்து கொண்டு போவாள், அங்கே எவ்வளோ சிரம் கஷ்டப்பட்டு ஒன்று இருக்குது. அப்படி ஒரு பிள்ளைக்குன்னா வாழ்வை பெஞ்சன் எடுத்த அப்புறம் உண்டு அவுக்கிறதுக்கு நிற்கிறேன் அங்கே. சரி, இந்த இந்த வாழ்க்கை கெடுத்தா பார்த்தாலும் இன்னொரு இந்த வாழ்க்கை கெடுக்கிறதுக்கு நிற்கிறேன். அரே, இப்போ நானா வாழ்க்கையை கெடுக்கிறேன்? அவ ஏன் டெலிஃபோனில் என்னை பற்றி சொல்லி கொடுத்து தான் எனக்கு இந்த நிலவரமா? எந்த மனுஷனுக்கு வருத்தம் வந்துட்டேன்னு சொல்லி சொல்லியிருப்பாவா? அதுக்கு இன்னொரு மனுஷன் அன்பாக செய்திருக்காள், எந்த மனுஷன் அதை தான் செய்யுது. சரியா, எந்த மனுஷையும் டெலிஃபோன் எடுத்தால் அவர் என்ன செய்கிறேன்? அவருக்கு இங்கே இருக்கிறேன், செட்டியில் வச்சுட்டுக்கு வரதாக்குறேன், உடம்பே இல்லை, இப்போ கொரோனாவோட வேலைக்கு போகிறோம் இல்லை, இங்கே இருக்கிறேன்னு சொல்கிறார். அவர் அன்பு தான். கதைக்க கதை இல்லாமல் புருஷன்மாரை பற்றி தாழ்த்து கதைக்கிறது, சில நேரத்தில் பெருமையாக கதைக்கிறது. இந்த மனுஷன் சந்தையை போனால் ஒன்றும் போன்று தெரியாது, சும்மா போய் அள்ளி கொண்டு வர்ற எல்லாத்தையும் கொண்டு போன காசை கொண்டு போயிட்டு அடி கறியாக்கி கொண்டு வந்திருக்கு. பழம் பண்ண தெரியாது, காய் பண்ண தெரியாது, மரக்கறி பண்ண தெரியாது. இப்படி வந்து என்ன தேவையில்லாத கதையெல்லாம் கதைக்கு தான் அந்த டெலிஃபோனில் போய் கொண்டு இருக்கு. இப்போ எனக்கு இப்போ வந்து இடாப்பா, ஒரு வீட்டில் இடாப்பா, ஒரு புருஷன் தும்முறது இருமுறது நோமல், வருத்தம் வந்தால் நோமலா? இப்போ அதுக்காக வேண்டி இவள் வந்து இப்படியே இல்லை, மாருக்கு அடித்து டெலிஃபோன் சொல்லி அவள் இங்கே அடித்து இங்கே அடித்து அப்படியெல்லாம் பிரச்சனைலாம் நடந்திருக்கு. இப்போ நான் வெளியில் வந்த உடனே நான் செய்ய வேண்டியது இவளை வெளியில் விட்டுட்டு, ஆனால் நான் நினைக்கே இல்லை அந்த வீடு அவளுக்கு தான் கொடுப்பாங்கள், எனக்கு வேறு ஒரு வீடு பெறும். நான் அந்த வீட்டில் இருந்து கொண்டு எந்த புலனாய்வை இறக்க போகிறேன், எங்கே லாக்குடனையில் இறக்க போகிறேன், லாச்சப்பில் இறக்க போகிறேன், தமிழ் கடை ஏரியா எல்லாம் இறக்கி எல்லாம் நான் இதண்ணி கண்காணித்து இந்த வேலையை செய்தது ஆரண்டு நான் புலனாய்வு செய்து பிடிக்க இல்லையண்டா, நானே ஆரண்டு பிறகுதான் நீ அறிவேன். இப்போ உனக்கு வருத்தம், சரியோ, சீனி வருத்தம் கூடிச்சேன்னு இருக்கிறேன், கொரோனான்னு சொல்லியாச்சு. அங்கே மனுஷிட்ட போய் பக்குவமாக பேசி ஒரு செட்டியில் இருந்தாண்டு மனுஷி இங்கே வாப்பா வைப்பான்னு சொல்லி ஆறு வார்த்தையை பேசி நல்ல உணவை உண்டு உடம்பை தேர்த்திக்கொள். சும்மா அங்கே போய் தேவையில்லாமல் போட்டு மனுஷி வெறுந்தேத்தினே வந்து கூழ் காய்ச்சி தந்து கஞ்சி தந்து உன் உடம்பு பழக போயிடும். தம்பி, நீ பெஞ்சு எடுத்துட்டேன். இப்போ வந்து எனக்கு வந்து ஒரு பரத்தாம் இல்லைன்னு டாக்டர் சொல்ல போகிறான். சொன்ன உடனே நான் டக்குனு என்ன செய்வேன்? வந்த உடனே கொடுக்குறது டிவோர்ஸ், அடுத்தது டிக்கெட் புக் பண்ணுறது, ஸ்ரீலங்கா ஓடுறது, அவுக்கிறது, பாரத் அம்மாரி கொண்டு வந்து நான் பிளாக் ரோனா லாஜபுள் பக்கங்கள் எல்லாம் கொண்டு வந்து திடிஞ்சு விளக்கு நான் காட்ட இல்லையென்றால் நான் ஆரண்டதை நீ உதவுவேன். ஏற்கனவே பிளான் பண்ணியிருக்கிறேன், நீ ஏற்கனவே பிளான் பண்ணி விட்டுட்டு மற்ற ஒன்று ரக்கணும், மற்ற ஒன்றோட நான் வாழணுன்ற ஏற்கனவே பிளான் பண்ணி தான் இருந்திருக்கு. தம்பி, இந்த சாட்டை வச்சு பார்த்தியா ஐடியா? இந்த ஃபோன் வர திருமணம் யோசனை இல்லை, அதிர்ஷ்டம் என்றது இருக்குல்லோ, அது வந்து நினையா பிரகாரமாக கிடைப்பது தான் அதிர்ஷ்டம். இன்றைக்கு புருஷனை பிடிச்சி கொண்டு வந்து இங்கே விட்டுட்டாங்க. சரி, நான் கோபத்தில் சொல்லி போட்டேன், நீ இங்கே வரக்கூடாது போகக்கூடாதுன்னு சொல்லி போட்டேன். ஆனால் இவளை என்ன செய்யணும்? வர்றதுக்கு டிரைவர் என்னவோ, நான் கீழே வந்து ரிசப்ஷனில் கேட்டுறான் என்ன பெட்டி யாரும் தேடினமோ கொள்ளினமோன்னு கேட்டா இன்னொரு நம்பர் இல்லை, ஒரு நாளும் பெரிய இல்லை. ஆனால் நான் பிறகு போட்டேன் டெலிஃபோன், எனக்கு தெரியும் ஆக்களை யாருக்கு, அவன் ஆக்கள் ஒரு ஆளுக்கு போட்டு அவளுக்கு கதையை போட அவ சொன்னா, இப்போ இவள் வந்து ஐயப்பன் விரதம் இருக்கிறாள்,
வந்துட்டு இப்போ வந்து என்ன சொல்லியிருக்கிறான் கேட்டாலும் அவாவுக்கு சுஷி நான் விரதத்தோட அங்கே ஹாஸ்பிட்டல் வழியே போகக்கூடாது கொள்ளக்கூடாது ஒன்று சொல்லி சொல்லியிருக்கிறான். விரதம் முடிஞ்ச அப்புறம் தான் நான் போய் அவரை பார்ப்பேன். அப்போ 41 அங்கே உது தேவை. ஏன்னா இப்போ விரதம் முக்கியமோ புருஷன் முக்கியமோ அங்கே தான் இருக்கு தம்பி. அவாது சாமி முக்கியம், புருஷனை பற்றி தேவையில்லைட்டு அவன் வரையிலையா? அப்பா இப்போ அதான் இப்போ நான் என்ன சொல்கிறேன்ப்பா, இவளுக்கு நான் வேறு ஒன்று எடுத்து இந்த பிரான்ஸில் வாழ்ந்து காட்டுறேன். சிங்கன் அங்கே தான் நிற்கிறேன், அந்த விஷயத்துக்கு நிற்கிறேன், ரெண்டாவது ரக்கோடு நிற்கிறேன். அது விஷயம் எனக்கு தெரியும். 6 மந்தில் நஷ்டி ஃப்ரான்ஸ் இவ்வளவு நீ என்னோட கதை எடுக்கிற, ஆனால் நீ அங்கே போய் சொல்லத்தான் போகிறேன் எனக்கு தெரியும். சொல்லி அவள் என்ன செய்ய நினைக்கிறாளோ அதை செய்யட்டும். நானா அவளா? அக்கா வணக்கம். அக்கா வணக்கம். தெரியாது உங்களுக்கு என்ன பொருளா பண்ணல, வந்து பிடிச்சு பண்ண போட்டாங்க. எப்ப நடந்தது? அப்ப இப்போ ரூலமே ஆகுது. அவங்களுக்கு நீங்க யாருக்கு சொல்லிக்குவீங்கன்னா நாங்கள் பட்டு நீங்க யாருக்கு சொல்லி ஆறு உங்களா வந்து நீங்கள் அவர் நீங்களாம் சொன்னதுதான் எனக்கு சொன்னவர். ஆஹா, நான் இப்போ இருக்கா அவரை போய் சரியா போய் பார்த்துட்டான் பாரு. சரி, அவர் அங்கே ஒரே இருக்கிறேன், நல்ல சந்தோஷம் இருக்கு, பிரச்சனை இல்லை. வெளியே வந்தேன்னு சொன்னா உங்களுக்கு அந்த இப்போ விட்டுற குத்துறதுலாம் இருக்குல்லோ, அதே மாதிரி செய்கிற வரியில நிற்கிறேன் உள்ளுக்கு. இப்போ மேசில் அடிச்சு சொல்றேன், வந்தா அவளை வெட்டுவன் உங்களுக்கு இருக்குது. அக்கா, ஒரு மனுஷன் உரிமை இல்லையா? குடும்பத்தினருக்குன்னை அதாவது நீங்க அடிச்சு சொன்னது தன்னை வந்து ஏற்றுக்கொண்டு போய் தன்னை வந்து பார்க்க ரெண்டு வரைக்கும் தன்னை வந்து பார்க்க இல்லையா, தன்னை வந்து பார்க்க சொல்லி அது ஒரு மரண வரியில நிக்கிறேன், மரண வரியில நிக்கிறேன். அதை வந்து என்ன செய்யணும் தெரியாது எனக்கே சொல்லி அந்த புத்தனுக்கு. கதைக்கலாம் கொள்ளலாம், சரி அதை விடு. வீட்டுல நடக்க சம்பவத்தை ஏன் மற்றவைக்கு நீங்க ஊருக்கு சொல்றேன்? கிளி வாடி நான் ஊருக்கும் சொல்லல, ஒன்றுக்கும் சொல்லல. நான் என்னத்துக்கு விழுந்து விழுந்து கோயிலுக்கு அவருக்கு நேர்ந்து தானே நான் கோயிலுக்கு. இப்ப புருஷன் புருஷன் மல்லாக படத்துல இருக்கிற நீங்க கோயிலுக்கும் போயிருக்கு, ஆறு கோயிலுக்கு போகணும். புருஷன் போகணுமா சாமி போகணுமா? அவரும் போடும் தான் சாமியும் போடும் தான். நான் தெரியும் தானே, நான் வந்து எல்லாரோடும் பழகுற நான் கொள்றேன். சும்மா அறுப்ப வேற உடம்பு சேர்த்து போட்டேன், அவ்வளவு அரை பிடிச்சி சொல்லி போட்டாலும் அந்த மாதிரி அதை தான் என்ன நாட்டி கொண்டு தெரியுது. இந்த நேரம் பார்த்தாலும் நீங்க செய்த பிள்ளைதானே என்ன பிள்ளை பிள்ளைண்டு நீங்கள் சொல்றீங்களே. ஐயா, நீங்கள் போன நீங்கள் எனக்கு தெரியும், சொல்லிப்பட்டு போயிருக்கலாம். எனக்கு போப்பறன் பார்க்க வேண்டும். அந்த மனிதனுக்கு ஊருகா இல்லாம இந்த அச்சார் ஊரு வேண்டாம் நல்ல விருப்பம். எப்படி தந்தல அந்த கடை கண்டாலும் போயிட்டு உடனே வந்திருப்பேன், கோயிலும் போற நேரம் அந்த கடையெல்லாம் அப்படியே பொங்கு. உங்களை மனுஷன் அன்புவா? நீர் எனக்கு என்ன விரோதத்தை பத்தி கதைக்கிறேன்? எத்தனை வருஷமா விரோதம் பிடிக்கிறது, அதுக்கெல்லாம் நீங்கள் என்ன கதைக்கிறது? உதவாக்கு சேர்ந்து சேர்ந்து எல்லாரும் கதைக்கிறீங்க, அந்த அளவுக்கு ஏற்றி விடுறீங்களா? பிடிச்சு எனக்கு தெரியாது. நான் கோயிலுக்கு போறேன், அவர் என்ன பாட்டு பாட்டாலும் பரவாயில்ல, ஒரு உலமை இருந்து வந்தா எனக்கு நிம்மதியா நான் வீட்டுல இருப்பேன். கோயிலையும் படிவாக்கும் போட்டு நான் கோயிலுக்கு போட்டு வரேன், நீங்க போறோம்டா போ. இப்ப பார்க்க போனா எல்லா கதையும் சொல்லி சொல்லி கோன் மூட்டி கோள் மூட்டி மனுஷோட கொலை போடுவாங்க சொல்லி விட மாப்பிள்ளோட உங்களை பார்த்தா நல்லது சொல்லி கொடுங்க. குடும்பத்துல இருக்கிற சண்டையை மற்ற திண்டாம ஆளுக்கு சொல்லாதீங்க. அது இரும்புனா என்ன, தும்புனா என்ன, குடிச்சா என்ன, விரிச்சா என்ன, அடிச்சா என்ன, என்ன செய்தாலும் உங்களுக்குள்ள இருக்கட்டும், வெளியே சொல்லாங்க தயவுசெய்து. என்ன பிரச்சனை? தும்மா கூட இந்த மாதிரி உரிமை இல்லையா? ஒரு உரிமை இல்லையா அந்த வீட்டில்?
இருமா தும்மா. சரி சரி, கலைச்சதெல்லாம் காண நான் வாரன் போட்டு.